Realme ல இருந்து 6i அப்படிங்கற ஒரு ஸ்மார்ட்போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே இந்தியால Realme 6 அப்படிங்கற ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த Realme 6i வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 6-ஐ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. சோ எந்த விஷயத்துல வந்து இந்த 6i வந்து 6-ஓட வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உட்காருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Realme ஓட இந்த 6i ஸ்மார்ட்போனோட பில்ட் அப்படினு பாக்கும்போது வந்து பேக் சைடுல நமக்கு பிளாஸ்டிக் பாடி தான். சோ டிஃபரண்டான ஒரு கிரேடியன்ட் பேட்டர்ன் வழக்கம் போல இருக்கு. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடுல உள்ள டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது வந்து இந்த Realme 6i லயும் Realme 6ல இருந்த மாதிரியே 6.5 இன்ச் ஃபுல் HD+ LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது ஒரு 90 Hz கான ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. மேலும் வந்து இந்த டிஸ்ப்ளே வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா டிஸ்ப்ளேயாக வருது. இல்ல 480 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. ப்ரொடெக்ஷனுக்காக இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளேல வந்து கார்னிங் குல்லா கிளாஸ் 3-க்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு. சோ டிஸ்ப்ளேல எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. அடுத்ததாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து மீடியேட்டக்கோட ஹீலியோட G90T அப்படிங்கிற சிப்செட் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசஸர். ரெண்டு காட்டக்ஸ் A76 கோர்ஸ் வந்து 2.05 GHz, 6 காட்டக்ஸ்க்கான A55 கோர்ஸ் வந்து 2 GHz ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக இதில் வந்து மாலி G76 3EEMC4 அப்படிங்கிற GPU பயன்படுத்துகிறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஓவராலாக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ எவ்வளோ ஹெவியான கேம்ஸ்னாலும் நீங்கள் விளாடலாம். பப்ஜி கூட ஹை செட்டிங்ஸில் விளாடும்போது ஒரு பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஸோ கேமிங்ஸ் ஓரளவு இந்த ஃபோனில் கண்டிப்பாக பண்ணலாம். மிட் செட்டிங்ஸும் சரி ஹை செட்டிங்ஸும் சரி பப்ஜி மாதிரியான கேம்ஸ்லாம் விளாட முடியும். ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கன்ஃபிகரேஷன் வருது. 4GB ரேம் 64GB மற்றும் 6GB ரேம் 64GB அப்படிங்கிற ஸ்டோரேஜில் வருது. 250GB ரேம் மைக்ரோ எஸ்டிக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ராம் வெர்ஷன் பொறுத்தவரையும் LPDDR4X ரேம் பயன்படுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜாக வருது. மேலும் டெடிக்கேட் சிம் செட்டாக கொடுத்த காலத்தில் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் ஃபோனில் அட் டைமில் யூஸ் பண்ணலாம். ஃபோன் வந்து Android 10 வயசில் ரியல்மி யூஏல ரன் ஆகுது. ஸோ இதுவரையும் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு விதமான மாற்றம் கூட இல்லை. ரியல்மி 6யும் இந்த 6i கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடுத்தபடியாக கேமராஸை பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ரியல்மி 6i வந்து ரியல்மி 6ல இருந்த மாதிரி வந்து ஃபோன் பேக் சைடில் 4 கேமரா இருக்குது. ஆனால் அந்த மொதல் கேமராவில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அதாவது இந்த ஃபோனில் 48 MP மெயின் கேமரா F1.8 அப்பர்ச்சில் வருது. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான சப்போர்ட்டோட வருது. அதே வந்து ரியல்மி 6ல வந்து மொதல் கேமரா 64 MP இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ கேமராவில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெண்டு விதமான கேமராவுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல. இது போக ரெண்டாவது கேமரா ஒரு 8 MP 119 degrees அல்ட்ரா ஒயிட் ஷாட்ஸ் கொடுத்துருக்காங்க. F2.3 அப்பர்ச்சில் வருது. மூணாவது கேமரா ஒரு 2 MP மோனோ சென்சர் வருது. நாலாவது கேமரா 2 MP மேக்ரோ சென்சர். 4 cm வரையும் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுக்கிறது. F2.4 அப்பர்ச்சில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடில் 4 கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த மொதல் கேமரா மட்டும் தான் வித்தியாசமாக தவிர மற்ற 3 கேமராவும் ரியல்மி 6ல இருந்த அதே கேமரா தான். செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது ஃப்ரெண்ட் சைடில் ஒரு 16 MP கேமரா F2.0 அப்பர்ச்சில் வருது. ஸோ இதுவுமே ரியல்மி 6ல இருந்த அதே கேமரா தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனோட சைடில் பவர் பட்டனில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், டால்பி அட்மோஸ், FM ரேடியோ மாதிரியும் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 191 கிராம் வருது. மேலும் இந்த ஃபோனில் டுவல் 4G வல்டி, டுவல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5, NFC, USB டைப் சி மாதிரியான பல விதமான சப்போர்ட்ஸோடு வருது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 4300 mAh பேட்டரி, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும் இந்த ஃபோனை. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்லிப்ஸ் பிளாக், லூனார் ஒயிட் அப்படிங்கிற ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வருது. கடைசியாக ப்ரைசிங்கை பற்றி பார்க்கலாம். 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட 12999, 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட 14999 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்து வைக்கிறாங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு நல்ல விதமான பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன் வந்து ஒரு 12,000-13,000 செக்மெண்ட்டில் வேணும்னு வச்சிங்கன்னா வாங்கலாம். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அது போக வந்து நமக்கு இமீடியட்டாக கூட ஹீலி G90T மாதிரியான பல விதமான சப்போர்ட் இருக்குது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமாக இந்த ஃபோன் வருது. ஸோ பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பேக்கை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் இந்த ஃபோனில் ஓகே தான். ஸோ ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ப்ரைஸிங்காக வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரளவு ஒரு நல்ல ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க ரியல்மி. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு தாங்க. அருண் டெக் இந்தியாவுக்காக மற்றொரு உங்கள் செய்வரை நன்றி, வணக்கம்.